ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்குது, ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாமல் சாதா சோப்பு போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மாஸ்க் வாங்கினீங்கன்னா ரொம்பவே செலவாகும், ஒன் டேஸ் தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு ஒன் வீக் தான் யூஸ் பண்ண முடியும், அதே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது, ஏன்னா இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு லிப்ஸ்டிக் இதெல்லாம் கலையவே கலையாது, நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம், அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம், ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை, ஏன்னா இதில் கிரைஸ்டல் கிளியர் ஹெச்டி வெர்ஷன் இருக்குது. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போதோ காற்று தூசோ படாது, ஏன்னா இதில் டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. கடந்த 16ஆம் தேதி அமேசான் பிரைமில் வெளியான ஹிந்தி படம் சர்தார் உதம். இந்த படம் தற்போது இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் ட்ரெண்டாகி வருகிறது. இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்ட பொழுது 1919ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலம் ஜாலியன் வாலாபாக்கில் அமைதியான வழியில் போராடிய மக்களை ஜெனரல் டயர் என்ற ஆங்கில தளபதி கண்மூடித்தனமாக சுற்றுக் கொன்றான். இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகாயம் அடைந்தார்கள். இந்த படுபாதக செயலை செய்த ஜெனரல் டயர் பணி ஓய்வு பெற்று லண்டனில் வசித்து வந்தார். அவனை தேடிச் சென்று சுட்டுக் கொன்ற உதம் சிங் என்ற இளைஞனின் கதைதான் இந்த படம். இந்த படத்தின் கதை மட்டுமல்லாது அதை உருவாக்கிய விதம், பயன்படுத்தப்பட்ட வசனங்கள், நடித்தவர்களின் நடிப்பு, ஒளிப்பதிவு, இசை என எல்லா விதங்களிலும் இந்த படத்திற்கு பாராட்டு குவிந்து வருகிறது. உத்தம் சிங்காக பாலிவுட் நடிகர் விக்கி கௌஷலும், பனிதா சந்து அவரது காதலி ரேஷ்மாவாகவும், ஹாலிவுட் நடிகர் ஷான் ஸ்கார் ஜெனரல் டயராகவும், ஸ்டீபன் கோஹன் லண்டன் உயர் போலீஸ் அதிகாரியாகவும், அமோல் பர்சார் பகத்சிங்காகவும் நடித்திருக்கிறார்கள். தற்போது இந்தியாவிலிருந்து ஆஸ்கருக்கு அனுப்ப தேர்வு செய்யப்பட்டுள்ள படங்கள் பட்டியலிலும் இந்த உத்தம் சிங் திரைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. அமேசான் தளத்தில் அதிக பார்வையாளர்களை கவர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது இந்த படம். இந்த படம் தமிழ் சப்டைட்டிலுடன் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.